ஹலோ கைஸ், கண்ணை மூடிட்டு உங்களால் புக்கை படிக்க முடியுமா ஆர் சைக்கிளை தான் ஓட்ட முடியுமா? இப்போ நீங்க எல்லாரும் கண்டிப்பா முடியாது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்போ இந்த வீடியோவை பாருங்க. Written anything since last night. So he looked around to find something to eat. Suddenly he saw few ants carrying grains into सबसे ऊपर कौन से कलर की बॉल है? ब्लू. बीच में ऑरेंज. आप बताना नीचे येलो और ग्रीन. ब्लू कलर. येलो कलर. दो लड़कियां हैं. मेरा थर्ड आई एक्टिवेट है. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் எப்பிட்றா அப்படின்னு தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இது சூப்பர் பவரா இல்ல மேஜிக்கா அப்படின்னு தான் யோசிக்க தோணும். ஆனா இதை நீங்களும் நினைச்சா பண்ண முடியும். அதாவது உங்க மனசை கண்ட்ரோல் பண்றதன் மூலமா இதை உங்களால கட்டாயமா பண்ண முடியும். உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட கண்கள் தான் நம்ம மூளையோட கதவு அப்படின்னே சொல்லலாம். உங்களோட மனசும் சரி, உங்களோட எண்ணங்களும் சரி, உங்க கண்களோட அசைவுகளை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. அதனால உங்க ஐய ஸ்டேபிளா கொண்டு வரும் பொழுது உங்க எண்ணங்களும் மனசும் தெளிவா வச்சுக்க முடியும். உங்க கண்களை மூடிட்டு தியானம் செஞ்சாலும் உங்க ரெண்டு கண்களும் எப்பொழுதும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். உங்க கண்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் உங்களால எந்த ஒரு விஷயத்திலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சோ உங்க கண்கள் கண்ட்ரோலா வச்சுக்க பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் தான் இந்த ட்ராட்டெக். பல நூறு வருஷமா மக்களால செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு தியானம் தான் இந்த ட்ராட்டெக். இந்த தியானம் பண்றதன் மூலமா உங்க ஐய நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ட்ராட்டெக் மெடிடேஷன் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஒண்ணு கிடையாது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டு அதை நீங்க எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ட்ராட்டெக் தியானம் யோகாக்கள்ல ஒரு கலையாகவும் பார்க்கப்படுது. இதை பத்தின ரெஃபரன்ஸ யோகாவிலையும் சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட கண்கள் தான் நம்ம பாடியோட சோல் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ட்ராட்டெக் மெடிடேஷன் மூலமா நம்ம மனசுக்கும் அண்ட் நம்மளோட சோலுக்கும் இடையில ஒரு கனெக்ஷனை உண்டு படுத்த முடியும். இந்த மெடிடேஷன் உங்க பாடிக்கும் ஸ்ட்ரென்த்துக்கும் ஒரு வித புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். இந்த மெடிடேஷன் மூலமா உங்க தேடைய திறக்க முடியும் அப்படின்னு யோகா சாஸ்திரம் நம்பப்படுது. இந்த மெடிடேஷன் உங்க மைண்டை காமா வச்சுக்கவும் உங்க கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஒரு சில மாங்ஸை பார்க்குறப்போ அவங்க கண்ணுல ஒரு வித பிரகாசத்தை உங்களால பார்க்க முடியும். லைக் சுவாமி விவேகானந்தரை எடுத்துக்கோங்களேன். அவரை பார்க்குறப்போ அவரோட கண்களில் ஒரு வித பிரகாசத்தை உங்களால பார்க்க முடியும். இதுதான் மற்றவங்க அவர் மேல அட்ராக்டிவ் ஆக்குறதுக்கு காரணம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் இந்த ட்ராட்டெக் மெடிடேஷன் தான். இதை அவர் பல வருஷமா பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுதான் அவரை ஒரு சாதாரண மனுஷங்கள்ல இருந்து ஒரு அசாதாரணமான மனுஷனா மாத்தி இருக்குது. நீங்க ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் உங்களுக்கு கட்டாயமா உதவும். உங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது நம்ம மூளையோட நர்வஸ் சிஸ்டத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மெடிடேஷன் பண்றதுக்கான பெஸ்ட் டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மார்னிங் தான். இந்த மெடிடேஷன் மட்டும் இல்லாம மெடிடேஷனாலே மார்னிங் பண்றது ரொம்பவே நல்லது. நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனேயே இதை செய்யறது ரொம்பவே நல்லது. இந்த மெடிடேஷனை அதிகாலையில 5 மணில இருந்து 6 மணிக்குள்ள செஞ்சா அன்னைக்கான நாள் முழுக்க நீங்க ரொம்பவே ஃபோக்கஸ்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மெடிடேஷன் நீங்க பண்றப்போ உங்க ரூமை ஃபுல்லா லைட் வெளிச்சம் இல்லாம ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சுக்கோங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது இந்த வீடியோல காட்டுற மாதிரியே நீங்க பண்ணணும். மெழுகுவர்த்தி நீங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 3-4 அடி தூரத்துல உங்க கண்ணுக்கு மேல கீழே இல்லாம நேரா இருக்கணும். லைக் இப்ப இந்த வீடியோல பாக்குற மாதிரி இப்படி கரெக்டான பொசிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் உங்க கண்களை மூடி 5-6 தடவை மூச்ச ஆழமா இழுத்து விடுங்க. அதுக்கப்புறம் உங்க கண்கள் திறந்து அந்த மெழுகுவர்த்திய பாருங்க. இப்படி பண்றப்போ உங்களுக்கு எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம பாத்துக்கோங்க. அப்படி நீங்க இதை பண்றப்போ உங்க மனசுல வேற ஏதாச்சும் சிந்தனைகள் வருது அப்படின்னா இதை நீங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். சோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அந்த மெழுகுவர்த்தியை நீங்க உத்து பார்க்கணும். இதுல இருக்க முக்கியமான விஷயம், நீங்க அந்த மெழுகுவர்த்தியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் மட்டும் பண்ணுங்க. இதை நீங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணும் பொழுது அதை நீங்க பண்ணாதீங்க. இப்படி நீங்க மெழுகுவர்த்தியை பார்க்கும் பொழுது உங்க கண்கள்ல இருந்து தண்ணி வர அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி வர்றப்போ உங்க கண்களை மூடிக்கோங்க. அப்படி பண்றதன் மூலமா உங்க கண்ணுக்கு ஏற்படக்கூடிய அன்கம்ஃபர்டபுளான ஃபீலை உங்களால கம்மி பண்ண முடியும். இந்த மெடிடேஷன் பண்றதன் மூலமா உங்க ரெண்டு கண்களோட ஃபோக்கஸ ஒரே கோட்டுல கொண்டு வர முடியும். அதாவது உங்க ரெண்டு கண்களோட ஃபோக்கஸ நெத்தி போட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்படி பண்றதன் மூலமா உங்க கண்கள் மூடி இருந்தாலும் கூட உங்க முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் அண்ட் பொருளை உங்களால உணர முடியும். ஆனா இந்த ஸ்டேஜுக்கு போறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இதை நீங்க பண்ணணும்னா உங்களுக்கு தொடர் பயிற்சி இருக்கணும். அப்படி பண்ணும் பொழுதுதான் உங்களால இதை பண்ண முடியும். சோ இதை மெடிடேஷன் பண்ணிட்டு உடனே ரிசல்ட்டை எதிர்பார்க்காம கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதனால இது ஒரு நாளைக்கு 5-10 தடவை கூட பண்ணலாம். உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் ஏற்படாது.
இதை நீங்க பண்றப்போ உங்க உடம்புல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்க நெத்தி பகுதியில ரவுண்டா ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ நீங்க கண்ணை மூடிட்டு நார்மல் கண்ணால எப்படி பாப்பீங்களோ அதே மாதிரி நினைக்கணும். அப்போ உங்களோட மூளை அதை விஷுவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க பண்றதுக்கு உங்க கண்களை 15 நிமிடம் மூடி இருக்கணும். அப்படி பண்றப்போ தான் உங்களால அதை பண்ண முடியும். இதை நீங்க பண்றப்போ உங்க மனசு காமா எந்தவித பதட்டமும் இல்லாம பண்ணணும். உங்க எண்ணங்களா இருக்கட்டும் உங்களோட மனசா இருக்கட்டும் இதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வித தெளிவு ஏற்படும். நீங்க நார்மலா இருக்கப்போ உங்க கண்கள் அடிக்கடி சிமிட்டுவீங்க. ஆனா இந்த ட்ராடெக் மெடிடேஷன் பண்றப்போ உங்க கண்களை சிமிட்டாம நீங்க இருக்கணும். உங்க கண்ணுல இருந்து தண்ணீர் கூட வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க உங்க கண்களை கொஞ்சம் நேரம் மூடிட்டு மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணியும் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் இருந்துச்சுன்னா இதை பண்றதை நீங்க தவிர்க்கலாம். ஆர் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். இந்த மெடிடேஷனை நீங்க கண்டினியூஸா 2 வீக்ஸ் பண்றப்போ உங்க உடம்புல மனசுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இது உங்களோட மெமரி பவரையும் திங்கிங் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். யோகால என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெடிடேஷன் செய்யறது மூலமா உங்களால திவ்ய தரிசியை பெற முடியும் அப்படின்னும் இது யோகால மிகப்பெரிய விஷயமாகவும் கருதப்படுது. இதோட முக்கிய நோக்கமே உங்களோட சப்ஸ்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் பண்றது, உங்க சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைஸ், சப்ஸ்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே பவர்ஃபுல். இதன் மூலமா உங்களோட டிசைர் அண்ட் விஷஸ அச்சீவ் பண்ண முடியும். இதை பத்தி எக்கச்சக்கமான ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த சப்ஸ்கான்சியஸ் மைண்ட் இதனால உங்களால எது வேணா பண்ணலாம். ஆனா இதுல இருக்க முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க உங்க சப்ஸ்கான்சியஸ் மைண்ட 1% டவுட் இருந்தாலும் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தான் சொல்லணும். ரெண்டாவதா உங்க சப்ஸ்கான்சியஸ் மைண்ட்ல நினைக்கக்கூடிய விஷயங்கள் உடனே நடக்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்காது. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்ஸ் உங்க சப்ஸ்கான்சியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால எந்த ஒரு ஆசையும் அடைய முடியும். இந்த சப்ஸ்கான்சியஸ் மைண்டை நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி டாக்டர் ஜோசப் மெர்ஃபி பவர் ஆஃப் சப்ஸ்கான்சியஸ் மைண்ட் புக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்மளோட சப்ஸ்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு தங்கம் சுரங்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது உங்க சப்ஸ்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு தேவையான பணம், ஹாப்பினஸ், ஹெல்த், நாலேஜ்னு எல்லாத்தையும் கொடுக்கும். அதை எப்படி நீங்க ஓபன் பண்ண போறீங்க அப்படிங்கறதுல தான் உங்க லைஃப் டிசைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஆள் மனதோட சக்திக்கு இந்த உலகத்துல ஈடே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா உங்களோட சப்ஸ்கான்சியஸ் மைண்ட் ஒரு மேக்னெட் மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க அதிகமா ஈர்க்கப்படுவீங்க. இதை நீங்களே கூட ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்போ ஒரு வேலைக்கு போகணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை பத்தினாதான் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, பார்த்துருக்கவும் மாட்டீங்க. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் இது எல்லாமே உங்களோட சப்ஸ்கான்சியஸ் மைண்ட் இதனாலதான் நடக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்த நீங்க 100% ஆழமா நம்புறீங்களோ அந்த ஒரு விஷயம் தான் உங்க லைஃப்ல நடக்கும். ஆனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நினைச்சா மட்டும் போதுமா, அதை பண்ணணும்ல அப்படின்னு. ஆனா இதை நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு விஷயத்தை ஏன் பண்றோன்னு தெரியாம பண்ணா அதுல அர்த்தமே இல்ல. சோ உங்க மைண்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்யுங்க, உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் சப்ஸ்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த சப்ஸ்கான்சியஸ் மைண்டை நீங்க ஆக்டிவேட் பண்ண இந்த மெடிடேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ மூலமா மெடிடேஷன் அண்ட் மெடிடேஷன்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாவே தான் இருக்கும். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோல சொன்ன பாயிண்ட்ஸ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சோ நாளையில இருந்து இந்த ட்ராடெக் மெடிடேஷனை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த ட்ராடெக் மெடிடேஷனை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க, பாப்போம் எத்தனை பேர் செய்யறாங்க அப்படின்னு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பிளஸ் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான அமேசிங்கான கண்டென்ட் வீடியோ வேணும்னா மறக்காம டைம் ஃபார் கிரேட்னஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு அமேசிங்கான கண்டென்ட்ல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை.